சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. அமெரிக்காவில் சிலிகான் வேலி மற்றும் சிக்னேச்சர் ஆகிய வங்கிகள் திவாலானதால் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதையடுத்து முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருவதால் அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை இன்று குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கம் 5380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 43040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதற்கு மாறாக வெள்ளியின் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 72 ரூபாய் 50 காசுகளுக்கும் கிலோ 500 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 72500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் செமனார் கோவிலில் பணியின் போது உயிரிழந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரின் குடும்பத்துக்கு போலீசாரின் காக்கும் கரங்கள் சார்பில் சுமார் 7 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. சங்கரன் பந்தலைச் சேர்ந்த அர்ஜுனன் என்ற அவர் பணியின் போது மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு போலீஸ் 1993 பேட்ச் சார்பில் உருவாக்கப்பட்ட காக்கும் கரங்கள் சார்பில் அர்ஜுனனின் குடும்பத்துக்கு இந்த நிதி அளிக்கப்பட்டது. குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் பணமாகவும் காசோலையாகவும் இது வழங்கப்பட்டது. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி, IFS நிதி மோசடி தொடர்பான வழக்குகளின் புலன் விசாரணை நிலை தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு IG ஆசியம்மாள் செய்தியாளர்களிடையே பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 400 கிராம் வெள்ளி, 5 கிலோ, 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 42 வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளி நிர்மலா என்பவருக்கு LOC வழங்கப்பட்டுள்ளது. இவர் ஃபாரின்ல இருக்கிறதுனால இவருக்கு RCN வழங்கவும் வேலைகள் வழங்கும் வேலையும் துவங்கப்பட்டுள்ளது. எதிரிகள் பங்கு வர்த்தகத்திலும் கிரிப்டோ கரன்சியிலும் முதலீடு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு இவையும் இடைமுடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கானது இன்னும் 3 முதல் 6 மாதங்களுக்குள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். ப்ரொசீஜர் இருக்கிறதுக்கு வந்து ரெட் கார்னர் நோட்டீஸ், இன்டர்போல் மூலமா தான் அவர்களை வந்து நம்ம கைது செய்ய இயலும். அதனால CBI மூலமா, இன்டர்போல் மூலமா அவங்களை கைது செய்யறதுக்கு தான் இந்த RCN நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். மக்கள் ஏமாந்த தொகைக்கும் நம்ம இப்ப ரெக்கவர் பண்ண தொகைக்கும் கணக்கிட்ட தொகைக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இது நம்ம எவ்வளவு எப்படி மற்ற தொகையெல்லாம் அவங்க எங்க வச்சிருக்காங்க நம்மளால கண்டு எல்லா கேஸுமே நான் கேட்கிறேன். ஜென்ரலான விஷயம் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே ஜென்ரலான ஆக்ட் பண்ணி நான் சொல்றேன். 1000 கோடிகள் மோசடி, ஆனா நம்ம முடக்கினது பாத்தீங்கன்னா சில 100 கோடிகள் முடக்கி இருக்கும். அதையும் நம்ம வந்து இன்னும் ரெக்கவர் பண்ணாம இருக்கோம். எப்படி எப்ப ரிட்டர்ன் பண்ண போறோம்? இந்த மத்த கணக்கில் வராத மத்த பணங்கள் அவங்க எங்க வச்சிருக்காங்க, எப்படி போயிருக்கு, அது எதுவும் ஐடி கார்டு மேடம் பினாமிய சொத்துக்கள் வாங்கியிருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கும்? அந்த நிறுவனங்கள் பேர்ல இருக்க சொத்துக்களை முடக்கிட்டோம். ஒருவேளை வந்து பினாமிகளாகவோ வெளிநாடுகள் மெம்பர்ஸ் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி, அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள ஏதாவது பண பரிவர்த்தனைகள் இருந்ததா அப்படி. ஆருத்ரா நிதி நிறுவனம் மற்றும் IFS நிறுவனம் செய்த நிதி மோசடி தொடர்பான குற்றப்பத்திரிகை இன்னும் 6 மாத காலத்தில் வெளியிடப்படும் என்று தற்போது IG ஆசியம்மாள் தெரிவித்திருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இனி சில முக்கிய செய்திகளை 1 நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சமூக பொருளாதார குறியீட்டில் தமிழ்நாடு உலகளவில் தலைசிறந்து விளங்கும் வகையில் திட்டங்கள் தீட்டி வருவதாக முதலமைச்சர் முகஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் முகஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது துறை வாரியாக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களின் நிலை குறித்து முதலமைச்சர் முகஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அதற்கு பிறகு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் திட்டங்களின் வெற்றிக்கும் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமையும் என்றார். அனைத்து அரசு துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட இதுபோன்ற கூட்டங்கள் அமையும் என்றும் கூறியுள்ளார். துறை அதிகாரிகள் மாதந்தோறும் 2 மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். அரசின் ஒவ்வொரு துறையும் ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் ஏற்றத்தாழ்வற்ற வாழ்க்கை முறையை அமைப்பதற்கும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்த திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தினால் நிச்சயமாக நமது மாநிலம் இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவிலும் ஒளிரக்கூடிய வகையில் அமையும். நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் முகஸ்டாலின் உத்தரவிட்டார்.
தனியார் மருத்துவமனையில் வழங்கப்படும் இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் தடுப்பூசி ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு இன்ஃபுளுயன்சா பாதிப்பு உள்ளதா என்பதை அறிய 476 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். கொரோனாவுக்கு பிறகு இளம் வயதினர் உயிரிழப்பது அதிகரித்துள்ளதாகவும் இதுகுறித்து இதய நிபுணர்களின் ஆய்வுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தலைமைச் செயலக பணியாளர்களுக்கு 17ஆம் தேதி முழு உடல் பரிசோதனை நடைபெறும் என்றார். இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் தடுப்பூசி அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த தனியார் மருத்துவமனைகளில் தரப்படுகிற அந்த இன்ஃபுளுயன்சா தடுப்பூசி ஏழை எளியவர்களுக்கும் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்தான விவரங்களை 2-3 நாட்களில் விவரமாக தெரிவிப்போம். இதற்கிடையே மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர், தூத்துக்குடி சிறுமி உயிரிழப்புக்கான காரணம் குறித்து அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கொடைக்கானல் சிட்டி வியூ வனப்பகுதியில் 2வது நாளாக தொடரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் சிட்டி வியூ, செண்பகனூர் ஐயர்கிணறு, தனியார் தோட்டம் மற்றும் வருவாய் நிலங்களில் செவ்வாய்க்கிழமை மாலை ஏற்பட்ட காட்டுத்தீ தற்போது வரையில் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மரங்கள், மூலிகை செடி கொடிகள் எரிந்து சேதமடைந்து வருகின்றன. மேலும் அங்கு இருக்கும் வனவிலங்குகள் ஐயர்கிணறு குடியிருப்பு பகுதியில் முகாமிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீ எரிந்து ஒரே புகமூட்டமாக இருக்குது. சாம்பலெல்லாம் பறந்து வீடு வாசலெலாம் வந்து விழுகுது. துணிகள்லாம் வெளியே காயப்பட முடியல, தண்ணி பிடிச்சி வைக்க முடியல. பெரியவங்களுக்கெல்லாம், வயசானவங்களுக்கெல்லாம் இது பாதிப்பு வர மாதிரி இருக்குது. குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இருக்கிறோம். இது சீக்கிரமாக இது ஒரு முயற்சி பண்ணி தீயை அமைக்க வழி பண்ணுங்க. இந்நிலையில் 40க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் 2 குழுக்களாக பிரிந்து தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 75% இப்போ கட்டுப்படுத்திட்டோம். இந்த ஒரு 25% மொத்தம் வந்து ஒரு வரையாக இருக்கிறனால, ரொம்ப டீப்பான இடம், ஆள் நடமாட்டம், ஆள் இறங்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம எதிர்த்தி கொடுத்து பொதுமக்களுக்கோ வனவிலங்குகளுக்கோ எந்த சேதாரமும் இல்லாமல் இது கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். இதனிடையே காற்றின் வேகம் காரணமாக தீ மலமளவன பரவி வருவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.